வணக்கம் நேயர்களே, இது சினிமொழி யூடியூப் சேனல் வழங்கும் திரைக்கு பின்னால் செய்திகளை நான் பயில்வான் ரங்கநாதன் எழுதி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நேயர்களே, சினிமொழி யூடியூப் சேனலில் வரும் கருத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனவே தயவு செய்து பெல் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் அனுப்பி மகிழுங்கள். ரஜினி சாமியார் ஆகிறார் இந்த நிகழ்வின் முக்கிய பதிவு இதுதான். பொதுவாகவே சினிமாக்காரங்க மேலே மத்திய அரசானாலும் சரி தமிழக அரசானாலும் சரி சரியான ஒருங்கிணைப்பு இல்லை, ஆதரவு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு காரணமும் தெளிவாக இருக்கிறது. இந்தி படங்களானாலும் சரி தமிழ் படங்களானாலும் சரி மத்திய அரசையும் தமிழக அரசையும் செமையாக விமர்சித்து காட்டமாக தாக்கி ஏதோ அரசாங்கம் என்றாலே ஊழல் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது அது மட்டும் இல்லை, நடிகர்கள் இரண்டு படங்கள் வெற்றி பெற்று விட்டால் போதும் உடனே கோட்டைக்கு போய் முதல்வர் ஆயிரணும் தேசிய கொடி ஏற்றணும் என்கிற கனவோடே திரிகிறார்கள். இதனால் தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் எடப்பாடி இங்கு சரியான ஆதரவு இல்லை. ஆனால் சமீபத்தில் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை தடுத்து விட்டார்கள் சன் டிவி நிறுவனத்தினர். அது காரணம் என்ன, நான் இனிமேல் அரசியலில் ஈடுபடப் போவதில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லி வெளியிட்ட ரஜினிகாந்த் அறிக்கையில் கலாநிதி மாறன் சன் டிவிக்கு நன்றி தெரிவித்தார். ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறவர் ரஜினிகாந்த், அவர் ஒன்று சொன்னால் நம்ம 100 புரிஞ்சுக்கிட்டோம். ரஜினிகாந்த் அரசியல் துறவுக்கு சன் டிவியும் ஒரு காரணமாக அமைந்து விட்டது. ஏன்னா அது அண்ணாத்தைய படத்தை அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ லாபமானாலும் நஷ்டமானாலும் சந்திக்க போகிறது சன் டிவி தான். இங்கே விஜய் பரபரப்பாக இருந்தால் அரசியலில், தமிழக அரசை பொறுத்தவரை மிகவும் புத்திசாலித்தனமாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டதன் காரணமாக விஜயினுடைய அரசியல் எதிர்ப்பு தடுக்கப்பட்டு விட்டது. மாஸ்டர் படம் வெளியாகணும்னா கண்டிப்பாக தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா இப்போது கொரோனா மீண்டும் தாக்குதல் அபாயம் இருப்பதன் காரணமாக தியேட்டரில் 50% இடஒதுக்கீடு தான் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இதை தெரிந்து கொண்ட தளபதி விஜய் நேரடியாக முதல்வர் எடப்பாடியை சந்தித்து, இந்த பாருங்கள் நாங்கள் பல கோடி ரூபாய் செலவில் படத்தை எடுத்திருக்கோம், நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, 100% இருக்கைக்கு அருமை கொடுங்க என்று கேட்டுக்கொண்டார். உடனே இருவரும் நெருக்கமாக பரஸ்பரம் நலம் விசாரித்து கொண்டார்கள். நான் இன்னும் 3 வருஷம் அரசியலுக்கு வரமாட்டேன், கவலைப்படாதீங்க, சினிமாலே நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லி உறுதி கொடுத்து விட்டார் தளபதி விஜய். இதன் காரணமாக நேற்று முதல்வர் எடப்பாடி சந்தோஷமாக பொங்கல் முதல் 100% இயற்கையுடன் செயல்படும் என்று அறிவித்து விட்டார். மாஸ்டர் படக்குழுவினருக்கு பயங்கர கொள்ளை மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, ஸ்பெஷல் ஷோ நடத்தி கொள்ளுங்கள் என்று அனுமதி விட்டார். இதன் காரணமாக மறுபடியும் அந்த 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட்டும் விற்பனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும். மாஸ்டர் படம் சூப்பர் ஹிட்டாகவும் வசூல் நல்லா இருக்குங்கிறது ஒரு அனுமானம். அந்த அடிப்படையில் ரஜினியும் அரசியலுக்கு வரவில்லை, விஜயும் அரசியலுக்கு வரவில்லை. இதனால் தமிழக அரசு இப்போதைக்கு இந்த சினிமாக்காரங்களோடு நல்ல உறவில் இருக்கிறது. மத்திய அரசை எடுத்துக்கொண்டால் சத்ருன் சின்ஹா பாஜகவில் சேர்ந்தார், எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கண்டார், அந்த கனவு முதலிலேயே தகர்ந்து போய்விட்டது. அமிதாப் பச்சன் காங்கிரஸை சேர்ந்தார், காங்கிரஸில் என்ன நடந்ததோ தெரியவில்லை, காங்கிரஸில் எனக்கு மரியாதை இல்லை என்று சொல்லி எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டார் அமிதாப் பச்சன். காங்கிரஸில் சிவாஜினையும் சேர்ந்தார், அவருக்கு மரியாதையே இல்லை. எதுக்கு சொல்லணுன்னா, மத்திய அரசில் இருக்க காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி சினிமா நடிகளை மதிப்பதில்லை. ஏன்னா சினிமா கட்சியில் சேர்ந்து உழைச்சி முன்னுக்கு வா, நீ சினிமா புகழை வச்சு அரசியலுக்கு வராது என்பது மைய அரசின் திட்டமாக இருந்தது. இதன் காரணமாக கடந்த மோடி ஆட்சியில் சினிமா கண்டும் காணாமல் இருந்தது. மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடந்தது உண்மைதான். ஆனால் சமீபத்தில் கொஞ்சம் கருணை கண் காட்டியிருக்கிறார் பிரதமர் மோடி. மத்திய அரசு சார்பில் தாதா சாஹேப் பால்கே விருது வந்து சினிமாக்காரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இப்போது தமிழக அரசுக்கு தென் மாநிலங்களுக்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென் பிராந்திய மொழிகளுக்கு என்று சவுத் தென் மாநிலங்களுக்காக தாதா பால்கே சாஹிப் அவார்டு தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதல் தடவையாக தென்னக நடிகை நடிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது மோடி அரசு. இது வரவேற்க தந்த விஷயம். ஏன்னா இந்தி மொழி படங்கள் பல தமிழ் தெலுங்கு மலையாள படங்களில் இருந்து ரீமேக் செய்யப்படுகிறது. அதனால் இந்தி படங்களை விட தென் பிராந்திய மொழிகள்
படங்கள் அறிவுபூர்வமாக இருக்கிறது, ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது என்று மத்திய அரசு கருதி இருக்கிறது என்று தான் நாம் நினச்சிக்கணும். நினைப்பது உண்மையாகவும் இருக்கும். அந்த அடிப்படையிலே தாதா பால்கே சாஹிப் விருது தமிழை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த நடிகர் விருது அஜித்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, சிறந்த நடிகர் விருது தனுஷுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, சிறந்த படம் டூலெட், சிறந்த இயக்குனர் பார்த்திபன் ஒத்த செருப்பு, இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் என்று விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சகோதரி நடிகை ஜோதியாவுக்கு சிறந்த நடிகை தாதா பால்கே சாஹிப் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழக அரசை பாராட்ட வேண்டிய தருணமாகும். அதேமாரி ஆந்திரா, மலையாளம், கன்னடம் மொழிகளிலும் சிறந்த இயக்குனர், சிறந்த படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல ஆதரவு, இந்த விருதுகள் தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாமியார் ஆகிறாரா? இந்த கேள்விக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போவுமே ஆன்மீக அரசியல் நடத்துவேன் என்று சொல்லிக் கொண்டார். அவர் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. அடிக்கடி படம் முடிந்ததும், படப்பிடிப்பு முடிந்ததும் உடனடியாக இமயமலைக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அங்கே போய் இமயமலையில் உள்ள குகைகளில் தியானம் பண்ணுவார். மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவர் ரஜினிகாந்த். அவர் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அவர் வந்து அரசியலுக்கு வரமாட்டார்னு. அதுமாரி சமீபத்தில் அவர் அறிவித்து விட்டார், நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன், அரசியல் கட்சி தொடங்கப் போவதில்லை, என்னுடைய உடல்நிலை அதுக்கு சரிப்பட்டு வராது, என்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை என்று சொல்லி அரசியலுக்கு வருவதற்கு முழுக்கு போட்டு விட்டார் ரஜினிகாந்த். ஆனால் சமீபத்தில் திடீர் திருப்பமாக ரஜினிகாந்த் ஓய்வெடுப்பதற்காக, அதாவது மற்றவர்கள் தன்னிடம் அரசியலுக்கு வரணும் வரணும் துன்புறுத்தக்கூடாது, ரசிகர்கள் தொல்லையிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாக பத்திரிகையில் செய்தி வந்தது. அதுவும் உண்மையில்லை. நடந்தது என்னவென்றால், இவர் ரஜினிகாந்த் வழக்கம் போல் இமயமலைக்கு பயணம் ஆவேன் என்று சொன்னதும் இப்போதைக்கு உடல்நல இடம் கொடுக்காது என்று தெரிந்துவிட்டது. இதன் காரணமாக இமயமலையில் உள்ள சாமியார் இங்கு வந்து ரஜினிகாந்தை சந்தித்தார். இமயமலையில் உள்ள ரிஷி நாமம் என்ற சாமியார் இங்கு போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்தார். அப்போ ரஜினிகாந்த் காவி உடை உடுத்திருந்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய துணைவி லதா ரஜினிகாந்த் முழுக்க முழுக்க காவி ஜாக்கெட்டு, காவி சேலை கட்டியிருந்தார். இரண்டு நாட்கள் தொடர்ந்து ரஜினிகாந்தை தியானத்தில் வைத்த இமயமலை சாமியார் பல அறிவுரைகளை சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன தகவல்களின்படி ராகு கேது பயிற்சியில் ரஜினிகாந்துக்கு இப்போ நேரம் கொஞ்சம் சரியாக இல்லை, ஆனால் மே மாதத்துக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார். மே மாதம் வரை முழுக்க முழுக்க தியானத்திலும் சாமியாராகவும் வாழப்போகிறார் ரஜினிகாந்த். அதனால் அவர் இனி ஆன்மீக சாமியார் சிறிலஸ்ரீ ரஜினிகாந்த் சுவாமிகள் என்று அழைக்கப்படலாம். முழு நிர்வாண படத்தை வெளியிட்ட இந்தி நடிகை, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இந்தி நடிகைகள் நிர்வாண புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது நிர்வாண படத்தை வெளியிட்டிருப்பவர் வனிதா காரத் என்ற நடிகை. இவர் பல இந்தி படங்களில் நடித்திருக்கிறார். ஆனால் உடம்பு வந்து பிந்துகோஸ் மாதிரி இருக்கும், அங்கமுத்து, பழைய அங்கமுத்து, அப்புறம் பிந்துகோஸ் மாதிரி உடம்பு உப்பிப்போன உடம்பு. பாடி பாசிட்டிவிட்டி என்ற ஒரு அமைப்பு வந்து உடல் பருமனாக இருப்பவர்கள் உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்காக ஒரு விளம்பர படமாகவும் விழிப்புணர்ச்சி படமாகவும் அவர் தன்னுடைய கனத்த உடலை நிர்வாணமாக பிறந்தமேனியாக காட்டி புகைப்படம் வெளியிட்டிருக்கிறார். ஒரு வகையில் பார்த்தா ப்ளஸ்ஸு, இன்னொரு வகையில் பார்த்தா மைனஸ்ஸு. நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துப்பீங்களா மைனஸாக எடுத்துப்பீங்களாங்கிறது உங்கள் மனசை பொறுத்தது. நிர்வாணம் புனிதமானது. 40 வயதை கடந்த நடிகைகள் கவர்ச்சி படங்களை வெளியிட்டு வாய்ப்பு தேடுகிறார்கள். சினிமா நடிகைகள் சொன்னாலே 80% சினிமா நடிகைகளுடைய கவர்ச்சியை தான் விரும்புகிறார்கள். நடிப்பை யாரும் விரும்புனதாக தெரியல. அந்த அடிப்படையில் 42 வயதான புன்னகையரசி சினேகா 2 பெண் குழந்தைகளை பெற்ற பிறகும் இப்போது நீச்சல் உடையில் நீச்சல் குளத்தில் குளிப்பது போன்ற ஒரு கவர்ச்சி படத்தை வெளியிட்டிருக்கிறார். 40 வயதான பூமிகா, ஒரு காலத்தில் விஜய்க்கு ஜோடி அடித்தவர், அவரும் இப்போது மார்பகங்கள் வெளியே தெரியும் அளவுக்கு கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு எனக்கு வாய்ப்பு தாங்க, சினிமாவில் நடிக்க ரெடி, எப்படியும் நடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் பூமிகா. சமீரா ரெட்டி, விமலா ராமன், பூஜா குமார் இவர்கள் அனைவருமே குழந்தை பெற்றவர்கள், 40 வயதை தாண்டியவர்கள்.
இந்த மாதிரி நடிகைகளும் நாங்கள் இன்னும் இளமையோடு இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் விதத்தில் திமிரிய திமிரான மார்முகங்களை காட்டி புகைப்படங்களை வெளியிட்டு இயக்குநர்களை வசப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வலைதளங்களில் சும்மா கும்கும் படங்களை நீங்கள் பார்த்து மகிழலாம். நேரிலே சினிமொழி சேனல் வழங்குகிற கருத்துக்கள் செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்குமே ஆனால் கண்டிப்பாக பெல் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் ஆகுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியின் வீடியோ பதிவுகளை உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அனைவருக்கும் அனுப்புங்கள். அவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.